நாடு சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீருக்காக கிராமப்புற பெண்கள் பல மைல் தூரம் நடந்த அவலத்தை துடைக்கும் பணிகளை ஜல் ஜீவன் இயக்கத்தின் மூலம் 2 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவு செய்துள்ளது. ஜல் ஜீவன் இயக்க குடிநீர் வழங்கும் குழுக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கலந்துரையாடினார். ஜல் ஜீவன் இயக்கம் குடிநீருக்காக அலைந்த கிராமப்புற மகளிரின் நேரத்தை மிச்சமாக்கி அவர்களை அதிகாரப்படுத்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துக்கள் மற்றும் குடிநீர் வழங்கும் குழுக்களுடன் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பல்வேறு மாநிலங்களில் ஊராட்சிகளில் செயல்பட்டு வரும் குடிநீர் வழங்கும் குழுக்களைச் சேர்ந்தவர்கள் தங்களது அனுபவத்தை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். கிராமப்புறங்களில் குடிநீருக்காக அலைந்த அவல நிலையை போக்கி வீடுகளுக்கே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது ஜல்ஜீவன் இயக்கம் தந்த வரப்பிரசாதம் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். தண்ணீருக்காக அலைந்த நேரத்தை தற்போது தங்கள் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்க பயன்படுத்தி வருவதாக பயனாளிகள் பிரதமரிடம் தெரிவித்தனர். ஜல்ஜீவன் இயக்கத்தில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கியதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளேரி ஊராட்சி மாநில அளவில் சிறந்த ஊராட்சியாக தேர்வு செய்யப்பட்டது. இந்த ஊராட்சி மன்றத்தின் தலைவர் சுதா சுப்பிரமணியன் பிரதமருடன் காணொலி மூலம் உரையாடினார். தமது கிராமத்தில் 412 வீடுகளிலும் குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பதாக சுதா தெரிவித்தார். இந்த திட்டத்தை வழங்கிய பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்தார். உங்கள் ஊரில் வேறு ஏதாவது சிறப்பு உள்ளதா என்று பிரதமர் கேட்க அதற்கு பதிலளித்த சுதா, காஞ்சிபுரம் பட்டு போல ஆரணி பட்டு புகழ் பெற்றது என்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் கூறினார். ஆமாங்க ஐயா, எங்க ஊரிலே வந்து 20 வீட்டுக்கு பட்டு செய்யறோம். ஆரணியிலே பட்டு தான் ஃபேமஸ். அதை ஏற்றுமதி உள்ள நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யுது சார். அதெல்லாம் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுவோம், லைன் நின்று தண்ணி பிடிப்போம். இப்ப அதெல்லாம் இல்லாம வீட்டுக்குள்ளேயே அந்த நேரத்துல நாங்க மற்ற பயனுள்ள வேலைகளை நாங்க பாக்குறோம். கலந்துரையாடலுக்கு பின்னர் உரையாற்றிய பிரதமர் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீரை பெற்று வந்த நிலையை ஜல்ஜீவன் இயக்கம் போக்கி இருப்பதாக தெரிவித்தார். இதனால் கிராமப்புற பெண்களின் நேரமும் முயற்சியும் வீணாவது தவிர்க்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கிராம சுகராஜ்யத்தின் உண்மையான அர்த்தம் என்பது தன்னம்பிக்கை என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியுள்ளதாகவும் கிராம சுகராஜ்யத்தை முன்னெடுத்து செல்ல பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் நாட்டில் சுமார் 80 மாவட்டங்களைச் சேர்ந்த 125,000 கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதற்கான இணைப்புகள் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 70 ஆண்டுகளாக செய்யப்படாத இந்த பணியை 2 ஆண்டுகளில் மத்திய அரசு செய்துள்ளதாக அவர் கூறினார். குஜராத்தில் வறட்சி நிலையை கண்ணால் கண்டதாம் தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்ந்திருப்பதாகவும் அதனால் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோது மக்களுக்கு குடிநீர் வழங்குவதை முன்னுரிமையாக செயல்படுத்தியதாகவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். 2019 ஆண்டு ஜல்ஜீவன் இயக்கம் தொடங்கப்பட்ட பின் 5 கோடி வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் முக்கிய நோக்கம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்க செய்வதுடன் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதாகும் என்று பிரதமர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் மக்களின் பங்களிப்பே முக்கியம் என்பதை குறிப்பிட்ட பிரதமர் கிராமங்களை நேசித்த மகாத்மா காந்தியடிகள், லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரின் கனவு நனவாகி இருப்பதாக தெரிவித்தார். சிறப் லோகோ தக் பானி பஹுஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா, உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மெண்ட் ஹை. ये विलेज ड्रिवन, विमेन ड्रिवन मूवमेंट है. इसका मुख्य आधार जन आंदोलन और जन भागीदारी है. और आज ये हम इस आयोजन में होते हुए देख रहे हैं. भाइयों बहनों, जल जीवन मिशन को अधिक सशक्त, अधिक पारदर्शी बनाने के लिए आज कई और कदम भी उठाए गए हैं. ஜல் ஜீவன் இயக்கத்தின் செயலி ஒன்றையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். குடிநீர் வழங்கல் விஷயத்தில் மக்களுக்கு ஏற்படும் கேள்விகளுக்கு இதில் விடை காணலாம்.